பாம்பன் அடுத்துள்ள தெற்கு மன்னார் வளைகுடா கடற்கரை பகுதியில் இறந்த நிலையில் கரையொதுங்கிய 8 வயது மதிக்கத்தக்க கடல் பசுவை கால்நடை மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்து பின் கடற்கரை மணலில் புதைப்பதற்காக நடவடிக்கைகளை வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களான கடற்பள்ளி, கடற்குதிரை, கடற்பசு, சிப்பி, சங்கு, பவளப்பாறைகள் என சுமார் 1400 அதிகமான அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் நேற்று பாம்பன் தெற்கு மன்னார் வளைகுடா தோணித்துறை கடற்கரையில் இறந்த நிலையில் 8 வயது மதிக்கத்தக்க ஆண் கடல் பசு ஒன்று கரையொதுங்கியதைக் கண்ட மீனவர்கள் மண்டபம் வனச்சரகர் மகேந்திரனுக்கு தகவல் அளித்தனர். இறந்த நிலையில் கரையொதுங்கியது ஆண் கடற்பசு எனவும் அது சுமார் 1500 எடை கொண்டதாக இருக்கலாம் எனவும், கடல் பசு பாறைகளில் முட்டியதால் உயிரிழந்ததா அல்லது உடல்நிலை சரியில்லாமல் வயதின் மூப்பின் காரணமாக உயிரிழந்ததா என கால்நடை மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்த பின்னரே முழுமையான காரணம் தெரியவரும் என மண்டபம் வனச்சரகர் தெரிவித்தார். இலங்கைக்கு 41 12 லட்சத்துக்கும் அதிகமான வேலை அனுமதி பத்திரங்கள் கிடைத்துள்ளதாகவும், இந்த வருடம் 3 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு மொழி திறனை வளர்த்து இலங்கையர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பும் வகையில் செயற்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். உலக சந்தையில் இன்று தங்கத்தின் விலை $6 அதிகரித்து 1 அவுன்ஸுக்கு 1921 காணப்படுகின்றது. நேற்றைய தினம் கொழும்பு செட்டியார் தெருவில் 24 கேரட் தங்கம் 161,000 ரூபாவாகவும் 22 கேரட் 149,000 ரூபாவாகவும் மாற்றமடைந்தன. கடந்த சில தினங்களாக தங்கத்தின் விலை குறைவடைந்து வந்த நிலையில் இன்று ஓரளவுக்கு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.